Hello guys friends, நம்ம இப்போ எங்க நிக்கிறோம் பாத்தீங்களா யாழ்ப்பாணத்துல பண்ணை என்று சொல்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஆட்டு இறைச்சி கடை அடுத்து ஒரு மாட்டு இறைச்சி கடை அதாவது இறைச்சி கடை எல்லாம் பார்க்க போறோம் அப்படியே வாங்க இந்த இறைச்சி கடையில போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பாப்போம் கிலோவா ஆட்டு இறைச்சி கடை மாட்டு இறைச்சி கடை பண்ணை ஆட்டு இறைச்சி கடை ஆட்டு இறைச்சி கடை ஒரு கிலோ போடுங்க இதெல்லாம் நான் வெட்டி போடுறீங்க வெட்டினா அது புரியும்போ அது தண்ணி ஊத்திடுமா என்ன பே இந்த இது என்ன ஆடு இது இது ஊரு ஆடுதா ஊரு கால் பண்ணுங்க ஓ இது கால் என்ன ஓ என்ன இது என்ன இது என்ன பவுரி முது இது ஆ ஆ இங்க பாருங்க நான் இல்ல கூடலும் போட்டு பாக்குறோம் பாருங்க நல்ல விலை ஆ இது 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 சமைக்கிறதா ஆ ஆ அட அட ஒரு கிலோ 1500 மூளை இது செஞ்சு தின்ற முட்டை ஊத்தி நல்லா பின்னாடி பொரிச்சு சாப்பிடுவோம் சரி அந்த மாதிரி நீங்க நாடு நீங்களா எல்லாத்தையும் இங்க வாங்கி செய்றவங்க ஆகண்ட பங்கு போட வியாபாரி இருக்கங்களுக்கு நேரடியா கொண்டு வந்த ஆடா கொண்டு வந்தா நீங்க அடிச்சு பிறகு அது குடிச்சவங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு தாரு ஆ சரி இப்போ எலும்புலாம் சூப்பு குடுக்குறா இந்த எலும்புல சூப்பு நாய் சூப்பு ஆ நாய் பசலே போய் வாங்குவாங்க நாய்க்கு கிலோ 300 ரூபாய் நாய்க்கு கிலோ 300 ரூபாய் மற்ற சூப்பெல்லாம் 500 ரூபாய் கிலோ சூப்பெல்லாம் சூப்பெல்லாம் சொல்லி நம்ம அந்த முள்ளந்தண்டில மேல ஆட்டு இந்த இந்த இதுல இருக்கு என்னதுக்கு நல்ல நாட்டு எலும்பு சூ இது சூப்பெல்லாம் அப்படியே தயிர் 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 அதுல கல்சியம் இது பெண்ண எலும்பு முள்ளந்தண்டா முள்ளந்தண்டி ஒட்டற ஆபரேஷன் பண்ணுது பாத்து பாத்து நீங்க இது எவ்வளோ காணமா இந்த தோல் இந்த அப்படி ஆட்டு வச்சு எடுத்து இதுன்றது வயசுக்கு தனுவா கொடுங்க ஐயா எவ்வளோ காலமா இந்த அப்படி ஆட்டு வச்சு கடை வச்சுக்கிறீங்களா இங்கே அப்படியே பழகி இங்கேதானா நீங்க யார் பண்ணுங்க இது வந்து முந்தானது ராணி தேட்டருக்கு பண்ணுது கொட்டடியில் இருந்தது பிறகு அங்கால பஸ் ஸ்டாண்டு கிடந்தது அப்படியே ஒரு திரிஞ்சாங்க அடிபாட்டு பிரச்சனைகளை இடங்களை விட்டு விட்டு தெரியுது இப்போ என்ன மாதிரினா இந்த ஆடுகள் பங்குகளும் கொடுக்குறதா பங்குக்கும் கொடுக்குறதா ஆடுகள் நாங்கள் ஆடை வாங்குறேன் வியாபாரி இருக்காங்க அங்கே ஒன்று வந்து இடைநிறுத்த தருவாங்க இப்போ சும்மா பங்குன்னா என்ன விலை வரும் பங்கு தான் 2200 ரூபா எல்லாம் போட்டு ஒரு பங்கு 2200 ரூபா எல்லாம் போட்டுன்னா அது என்னென்ன மாதிரி ஈரல் மாங்காய் அதெல்லாம் போட்டு ஈரல் மாங்காய் ஒரு கிலோ சரியா இருக்கும் இது வெட்டுற கட்டை இது என்ன மரம் புளிய மரமா என்ன ஆடு ஆடு வளர்ப்பு எல்லாம் ஈரல் மாங்காய் கொட்டை எல்லாம் ஆடு வளர்ப்பு சரியா எந்த ஆடையா இப்போ யாழ்ப்பாணத்தில் இல்லை இதில் நிற்கிது ரச்சிக்கான்னு சொன்ன நல்ல மதிப்பாக இந்த ஆடு நிற்கிது இப்போ விரும்பி ஆக்கள் வாங்குற ஆடு இது அது விலைக்கு ஆடுற இனமல்ல ஆடுகள்லாம் என்னது வெள்ளாடு செம்மறி கட்டுப்பாடு செம்மறி ருசி கூட செம்மறி இல்லை கட்டுப்பாடு செம்மறி என்ன பெண்ணை விலை போது கிலோ அதுக்கு தெரியா நாங்கள் நாட்டுக்கு போகிறேன் இந்த நாட்டிறச்சி மட்டுங்க ஆட்டுறச்சாங்க அதுவும் செம்மறி ஆட்டுறச்சா ஆனா எங்களுக்கு வியாபாரக்காரன் வந்து நுழைப்பாங்க விரிச்சு போட்டு நுழைத்து போட்டு நாங்கள் என்னென்னா 800 ரூபாய்க்கு கணக்காக ஈரலை போட முடியுமா ஊட்டி அதே ஈரல் மட்டுமே ஓ ஈரல் இப்போ ஈரல் தனியாக இறைச்சி தனியான்னு கேட்டால் அப்படியும் கொடுக்குறதா நீங்கள் Market time free is the porridge job or curry job? Curry job or lamb job? The art is the Sundra. The rest is the Sundra and the art is the name. I don't look at it. Huh? Art is the milk. Art is இதெல்லாம் விலை பாசி கூட இல்லையா விலைகள் விலையெல்லாம் இது கூட இல்லையா என்ன கூட இல்லை இனிதான் கூட மேனே இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வரவங்க இங்க யாழ்ப்பாணம் தானா வியாபாரிங்க யாழ்ப்பாணத்துல இது ஃபுல்லாவே இந்த ஆட்டிரஜி அந்த கடை தானா தொங்கல்ல மாட்டிரஜி கடையும் இருக்காங்க இது ஃபுல்லா அந்த ஆட்டிரஜி கடை தான் பாப்போம் இதெல்லாம் அப்படியே இருக்கு இது என்ன ஆட்டியா இல்லடி மாடா இது ஃபுல்லா ஆடு தான் இல்ல அது மாடு இங்கல ஃபுல்லா ஆடு இங்க வந்து கூடுதலா ஆட்டி இத சாப்றாங்க கூட போலனே கூட கூட சரியா இங்க பக்கங்கள்ல வந்து மாடு நேரா போட்டுருக்காங்க இது மாட்டு வெச்சியா இது மாட்டிரச்சி கடை இது வந்து விலை பற்றி இது இது ஒன்று தான் மாட்டு கடை அது மிச்சதெல்லாம் ஆட்டு கடைண்ணே ரெண்டு மாடு தானா இது இது இங்கேயும் இருக்கு மாடு இது ஒரு மாட்டிரச்சி ஐயா இப்போ மாடு என்ன கிலோ போகுது 1200 மாட்டிரச்சி 1200 போதா இந்த ஈரல் தண்ணி அதெல்லாம் கட்ட அது வேற விலை ஈரல் 1800 ரூபாய் 1400 ரூபாய் குடல் 400 ரூபாய் குடல் 400 ரூபாய் வீதியில ஆட்கள் விரும்பி வாங்குறாங்களா இப்போ என்ன மாதிரி நிலப்படைகள் இப்போ இந்த வாங்காடி தான் கடை மூல வேண்டிய வரணும் அதுதான் என்ன இப்போ விலைவாசியில நான் கூறறபடியா அத பத்தி மக்களுக்கு சிந்தனை சரியா இப்போ இந்த எலும்புகள் அதெல்லாம் என்ன செய்யறது கடைகளுக்கு கொடுக்குறதால கடைகளுக்கு கொடுக்குறது சோப்பு கொடுக்குறது கறிக்கு கொடுக்குறது அதையும் வாங்குவாங்களா சரி சரி நம்ம சாதாரண மக்களா சரியா இதுல இப்போ ரெண்டு கடை தான் இருக்குண்ணே மாட்டி வச்சுக்கிறேன் சரியா நன்றியா ஓ இப்போ பாருங்க போட்டோ வளர்ந்துருக்கீங்க பேட்டி எடுக்கிறீங்க 1000 2000 தந்துட்டு போகக்கூடாது இது தொடையில் வச்சு 1300 ரூபா இவ்வளவு நேரம் இந்த ஆட்டிறைச்சி கடையும் மாட்டிறைச்சி கடையும் பார்த்துருப்பீங்க தற்போதைய நிலைமைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்